இந்த மோட்டிவேஷன் கிளாஸில் 10th 11th 12th எக்ஸாம் டயத்தில் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பற்றி அவங்க பண்ணுற மிஸ்டேக்கை பற்றி இதில் நான் சொல்ல வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை உங்கள்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்குறேன், இதை அனலைசஸ் பண்ணிட்டு இது கரெக்டாக இருந்தால் நீங்கள் சில சேஞ்சஸ் பண்ணிக்கிங்க. இப்போ சண்டே அன்னைக்கு ஈவினிங் பார்த்த அப்படின்னா அந்த 6 o'clock நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. விறுவிறுன்னு படிக்க ஆரம்பித்தோன்னா இந்த 2 நாள் நடக்காத ரியாக்ஷன் அன்றைக்கி நடக்கும். 8 மணி போல் என்ன ஆயிரும்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். சரி படி சாப்பிட்டுட்டு வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டு படிக்க உட்காருவாங்க. உட்காரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைவணி பின்னாடி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு படிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லாண்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோப்பாக சாயும் தலைவணி. அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. காலையில் 3 மணிக்கு அதேமாதிரி ரெண்டு நாள் அலாரம் வச்ச மாதிரியே அன்றைக்கும் அலாரம் வைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கண்டிப்பாக எந்திரிச்சிருவாங்க, எக்ஸாம் அந்த ஃபீல்டில் எந்திரிச்சிருவாங்க கண்டிப்பாக. எந்திரிச்சு அதேமாதிரி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க, கரெக்டாக படிப்பாங்க அந்த இதாக. அதேமாதிரி சில விஷயங்கள் அப்படியே குளிக்கிறது, சாப்பிட்றது, சாப்பிடும்போது படிக்கிறது, இப்படி அவதியாக படிச்சுட்டே போகிறாங்க. திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா இல்லை இந்த இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக 2 or 3 இயர்ஸாக இன்னும் லெவல் ஸ்டூடெண்ட்டோட லெவல் எப்படி இருக்குன்னா இந்த கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பாவம். என்னன்னு கேட்டால் அப்படின்னா அவங்க அப்பாலாம் வந்து பைக்கில் போகும்போது பின்னாடியே உட்காந்துட்டு படிச்சுட்டே போகிறாங்க அப்படி ஃபுல்லாக. திரும்ப வந்து இறங்கணுன்னு பார்த்தா அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில் அடுத்து பார்த்தா அப்படின்னா இவன் பசங்க 2 பேரும் என்ன பண்ணுவான் படிச்சுட்டு இருப்பான். படிச்சுட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நேற்று ஏதாச்சும் மேட்ச் நடந்துச்சு பண்ணுச்சு அப்படின்னா அதை பற்றி இடையில பேசுவான். டக்குன்னு இதில் இம்பார்ட்டன்ட் இன்னொருத்தன் வரும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவன் படிக்க ஆரம்பித்தோன்னா இவன் படிச்சுக்கிட்டு இருக்க கொஸ்டினை வச்சு விட்டுட்டு அந்த கொஸ்டினை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவான் டக்குன்னு. திரும்பவும் அடுத்த ஒருத்தன் வந்தானா இது இம்பார்ட்டன்ட், என்னமோ அவன் தான் கொஸ்டின் எடுத்த மாதிரி இதை பில்டப் பண்ணிவிட்டு எவனோ எங்கேயோ பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுக்க போகிறதுக்கு இது இது வரும்னா அவனாக சில மைண்ட் செட்டப் பண்ணிவிட்டு படிக்கிறத பாதிப்பதியாக விட்டுட்டு அடுத்தடுத்த கொஸ்டினை இவன் படிக்க ஆரம்பிச்சிருவான். இது ஒரு சைடு இருக்க கேர்ள்ஸு பிக் பாஸ் ஏதாச்சும் சீரியல் இது மாதிரி படிச்சுட்டு இதே மாதிரி அவங்களும் இது மாதிரி கதை பேசிட்டு அளக்க இருக்குது. அடுத்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னா வானிங்கல் அடிக்கும்போது இதுலேயும் 2 high level சேஞ்சஸ் நடக்கும். என்னென்னா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து என்னத்தை படித்தோம் அப்படின்ட்டு பாய்ஸை தூக்கி போட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுவான். ஆனால் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் பேக்குக்குள்ளே அவங்க தலை போய்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் அந்த புக்கை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. திரும்பவும் போயிட்டு இதோட ஹை பிச்சு எக்ஸாம் ஹாலுக்கு போய் உட்காந்தோன்னே இன்னொரு வேலை பார்ப்பாங்க. இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 99% ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் இருக்க கடவுளை ஃபுல்லாக கூப்பிட ஆரம்பிச்சிருவான். அவன் கூப்பிட்டுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு நிதானமாக அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் நல்லா வரணும்னு பேச ஆரம்பிச்சிருவான் டக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்துடும், வந்தோன்னா மைல்டாக எல்லாருமே சிரிப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அதில் இருக்க கொஸ்டின் பார்த்தா அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்ச கொஸ்டின், ஆனால் அதுக்கு ஆன்சர் தான் தெரியாது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இவன் படிச்சுட்டு இருந்து இங்கே ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்தவன் படித்ததை படித்தது இப்படி போயிட்டே இருந்தனால கொஸ்டின் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். அதுக்குள்ளே ஆன்சர் கண்டிப்பாக அந்த ப்ரெஷர்லேயே நாவும் வராது. இதெல்லாம் விட 2 ஹை லெவல் சேஞ்சஸ் நடக்கும். என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் 2 different இருக்கும். இதில் என்னென்னா இங்கிலீஷ் மீடியம் எழுதும் போது சில விஷயங்கள் பண்ணுவாங்க. என்னென்னா இப்போ 2 mark 3 markலாம் பர்டிகுலராக பார்த்தா அப்படின்னா சில விஷயங்கள் அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எழுதுவான் பாதியோடு நின்றோம். சில விஷயங்கள் பார்த்தா அப்படின்னா பாதியோடு நின்றோம், ஃபோர் சீன் ஆக்டிங் ஆன் அப்படின்னு பாதியோடு நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவனால் கண்ணி பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு பார்ப்பான். டக்குன்னு பக்கத்தில் இருக்க எக்ஸாம் மச்சாங்க எதுவும் தெரியுமா சொல்லு அப்படின்னு கேட்பான். டக்குன்னு இது எக்ஸாம் நிறைய ஏமாற்ற முடியல, இதையும் ஏமாற்ற முடியல, வேறு வழியே இல்லை அப்படின்னா இந்த இங்கிலீஷ் மீடியம் பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 விஷயம், ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு மேக்ஸிமம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், இன்னொன்று எதுவுமே பண்ண முடியலன்னா மேலே இருக்க கொஸ்டின் இங்கிலீஷ் விட திரும்ப தூக்கி எழுத வேண்டியது, லாஸ்ட்டில் ஃபினிஷிங் டச் ஒன்று கொடுப்பான், இட் இஸ் கால்டுன்னு தூக்கி அதை தூக்கி அப்படியே எழுதுவான். அங்கே தான் ஹை லெவல் பிச்சு அவன்கிட்ட இருக்குது, அது அப்படியே எழுதிட்டே வந்துடுவான். இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் அங்கங்கே எழுதிட்டே வந்துட வேண்டியது. கடைசியாக எக்ஸாம் காலை விட்டு அதே மாதிரி திரும்ப வெளியில் வரும்போது பார்த்தா அப்படின்னா இங்கே 2 different கேரக்டர் நடக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா பாய்ஸ் எப்போவும் போல் கேஷுவலாக தூக்கி போட்டு என்ன வரதாலும் சரி அதோட வந்துடுவான், கேர்ள்ஸு என்னன்னாலும் சரி பயங்கரமாக அழுகைங்க ஃபீலிங் மாதிரி வரும். ஒரு பொண்ணில் இப்போ நான் டியூஷன் எடுக்கிறேன் பண்ணுறேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்டிக்கலாக தான் எல்லாத்தையும் பண்ணுறேன், நான் டியூஷன் போகிறோம் பண்ணுறோம்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் என்னே கேட்கலாம். ரீசன் நான் டியூஷன் எடுக்கிறேன்னா எல்லாமே ப்ராக்டிக்கல் மெத்தடில் தான் எடுக்கிறேன், ஸ்டூடெண்ட் ப்ரெஷர் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறதுனால தான் நான் இதையே பேசுகிறேன் அவங்க விருப்பத்துக்கு ஏத்தாப்பில் அப்படிங்கும்போது அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டியூஷனில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க சில விஷயங்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இது மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருந்தாங்க. என்னென்னு கேட்டால் இது மாதிரி மார்க் ஒரு 18 mark விட்டுட்டேன் அப்படின்னு.
அதுக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷனில் இருக்க இன்னொரு பையன், நான் எழுதுனதே 18 மார்க் தான் எழுதுனேன், நீ இதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னென்னா, இதில் ரெண்டு கான்ட்ராக்ஷன் கேட்டிங்கன்னா, பசங்க போன பிறகும் சரி வந்த பிறகும் சரி ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த பொண்ணுங்க இதை ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி இப்படி தான் சூசைடும் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் இவங்க சூசைடும் பண்ணிக்க ஆரம்பிக்கிறது. இந்த ப்ரெஷர் இதை பொறுத்த வரைக்கும் உன்ட்ட சொல்கிற சில விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான். லாஸ்ட்டாக, இது வரைக்கும் உள்ளதெல்லாம் உன்னோட லைஃப்பில் கரெக்டாக நடந்திருக்குன்னு நீ நினச்ச அப்படின்னால் இதுதான் மிஸ்டேக்கு. நீ எல்லாருமே புத்திசாலி தான், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹியூமனாக இருக்க எல்லாருக்குமே அந்த சிக்ஸ்த் சென்ஸுங்கிறது கரெக்டாக இருக்குது. இதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, நீ எல்லாருமே புத்திசாலி தான், இதுலெல்லாம் எந்தவித மாற்றமும் கிடையாது. அதில் சில விஷயங்கள் மட்டும் பார்த்தா அப்படின்னா, இதனால தான் சேஞ்சஸ் உனக்கு மிஸ்டேக்னால தான் பாதி பாதியாக நின்று போயிடுது. இந்த ப்ரெஷர் நிற்கிறதுக்கு ஒரு விஷயம், இன்னொன்று இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸு ரைட்டிங் ஒர்க் பண்ணுறதே கிடையாது. இன்னொன்று, எக்ஸாம் அன்றைக்கு முத நாள் கான்ஃபிடண்ட்டாக நீ தூங்கி தான் ஆகணும். தூங்குறது தான் நல்லது. ஏன் தூங்குறோம் அப்படின்னா, அதையும் நீ எல்லாம் நான் சொல்கிற எல்லா ப்ரூஃப்மே நான் சொல்கிறது கரெக்டுன்னு உன்னை நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கவே சொல்லலை. கரெக்டாக தப்பாக நீ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க, நான் ஒன்றையெல்லாம் ஏமாற்ற முடியாது, அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்க. அதாவது என்னென்னா, நம்ம நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி ஒரு 10 o'clock சாப்பிட்டு நீ தூங்கிட்டே அப்படின்னா நம்மளை அறியாமல் கனவு வரும். அந்த கனவு ஆஸ் யூஸ்வலாக என்னென்னா, அதில் ரொம்ப நீ அன்றைக்கி படிக்கிற விஷயத்தில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னை அறியாமல் மைண்டில் அது ரீகால் ஆகிட்டுருக்கும். அந்த ரீகாலுக்காக தான் உன்னை நைட்டு வெளியே தூங்க சொல்கிறது. அதே மாதிரி காலையில் 5-6 மணிக்கு எந்திரிச்சா போதும். எக்ஸாம் அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எந்திரிச்சிட்ட அப்படின்னால் உனக்கு எக்ஸாம் எழுதும்போது கரெக்டாக அதே நேரத்தில் இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா கேட்டுக்க, இன்னொரு பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது பப்ளிக்கில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பழகாத, வீட்லேயோ இல்லை டியூஷன்லையோ இல்லை எங்கேயோ டெஸ்ட் எழுதும்போது இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்க கரெக்டாக இருக்கான. என்னென்னா, இது மாதிரி நீ முத நாள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நீ மறுநாள் எக்ஸாம் எழுத போகும்போது என்ன நடக்கும்னா, மைண்ட் ரொம்ப பிளாங்காக இருக்கும். ஒன்றுமே, நீ பைஹார்ட் பண்ணிட்டு போகிறவனுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகிறவனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பைஹார்ட் பண்ணிட்டு போகிறவனுக்கு நல்லா ஃபுல்லாக நிற்கும், அங்கே வராது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது மாதிரி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு போகிறவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த லாஸ்ட் டயத்தில் வரைக்கும் பிளாங்காக தான் இருக்கும். நீ எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்குறியோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கூலிங்ஸ்லான்னு 12th standard கேட்குறாங்க அப்படின்னா, நீ கீழே எஃப்ரோபர்ஷனல் Q1 Q2 R2 மேலே பார்த்து அப்படின்னா அதை வந்து கண்டென்ட் எழுதலாம். ஃபோர்ஸ் அப்படின்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், ரிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸ், நியூமினேட்டர்னால் டைரக்டிவ் ப்ரொபஷனல், டினாமினேட்டர்னால் இன்வர்சிவ் ப்ரொபஷனல். நான் இதெல்லாம் டயராம் வியூவில், நான் இதுக்கு பின்னாடி வர வீடியோவில் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். அப்போதைக்கு உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ இது ஃபுல்லாக தெளிவாக கேட்டுக்கலாம். அப்போ அந்த Q1 Q2 சார்ஜஸ், ஆறுங்கிறது ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ். அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், ரிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 charges அண்ட் இன்வர்சிவ் ப்ரொபஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இவ்வளோ தான் இந்த ஃபார்முலா வச்சு நீ அந்த கண்டென்ட் எழுதலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஐடியாக்கள் இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்டோட ப்ரெஷர் கம்மியாக இருக்கா, இந்த எக்ஸாம் டயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கன்ஃபார்ம் இது மாதிரி வீடியோ நிறைய பண்ணுங்கள். நாங்கள் அதில் காதிலே சில விஷயங்களை கேட்டுக்கிறோம், ப்ராக்டிஸ் ஆகிக்கிறோம். என்னோடய மேஜர் ஆஸ் யூஸ்வலாக மேக்ஸ்னாலும், நான் 11th 12th எடுக்கிறேன் அப்படின்னாலும் இந்த விஷயங்கள் தெளிவாக எல்லா சப்ஜெக்டையும் எனக்கு எல்லா சப்ஜெக்ட் நான் தெரியும் சொல்லலை, எல்லா சப்ஜெக்டையும் எப்படி படிக்கிறோங்கிற ப்ராக்டிஸ் மட்டும் நீ கரெக்டாக இருக்குன்னு நினச்சினா இதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக இருக்கும்.